ஹேப்பி நியூ இயர். வெல்கம் டு சென்னை ஃபேஷன் இன்ஸ்டிடியூட். நம்ம இன்ஸ்டிடியூட் வந்து முகப்பேர் வெஸ்ட்டில் இருக்குது, பாரதி சாலை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்து ரோட்லேயே இருக்குது. மெயின் ரோடுன்றதுனால எல்லாருக்கும் வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியான ஒரு இடம். வணக்கம், என்னோட பேர் வந்து செல்வராணி. என்னோடய இன்ஸ்டிடியூஷன் நேம் வந்து சென்னை ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டிடியூட், முகப்பேர் வெஸ்ட், பாரதி சாலையில் இருக்குது. இங்கே வந்து லேடிஸ்க்கான ஒரு இன்ஸ்டியூட் இது. இங்கே உங்களுக்கு டெய்லரிங், அதுக்கப்புறம் ஆரி எம்ப்ராய்டரி, டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் கார்மெண்ட் மேக்கிங், சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஃபேஷன் டிசைனிங், பொட்டிக் மேனேஜ்மெண்ட், ஜுவல்லரி மேக்கிங், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. உள்ளே வரும்போது அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் கூட தெரியணுன்றது அவசியம் கிடையாது. எல்லாரையும் நாங்கள் நல்லபடியாக அதை ட்ரெயின் பண்ணி நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம். 8 இயர்ஸாக எங்களோட இன்ஸ்டியூட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது பார்க்கும்போது இது வரைக்கும் நம்மகிட்ட கம்ப்ளீட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கவங்க வந்து 800 மேலே இருக்காங்க. மந்த்லி ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம் லேடிஸ்க்காக, ஓப்பன் டு ஆல், எல்லாருமே வந்து இதில் கலந்துக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டரி இல்லை ஜுவல்லரி மேக்கிங் அந்த மாதிரி ஒரு 1 டே ஒர்க் ஷாப் இல்லை 2 டே ஒர்க் ஷாப் நடக்கும். அதில் அவங்க கலந்துக்கிட்டு அவங்களே சொந்தமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வீட்லேருந்து பண்ணுறதுக்காகவும் நாங்கள் ட்ரைனிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் நிறையா ஆர்ஃபனேஜஸ்லாம் போயிட்டு அவங்களுக்காகவும் கிளாஸ் எடுக்கிறோம். ஃப்ரீ கிளாஸஸ் அப்படின்றது வந்து நமக்கு ஆர்ஃபனேஜஸில் போய் எடுக்கிறதும் மந்த்லி ஒரு கிளாஸ் அப்படின்றதும் எடுத்துகிட்டு இருக்கோம். மற்றது எல்லாமே வந்து பெய்டு கிளாஸில் வரும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக இங்கே வர்றாங்க எல்லாருமே. ஸோ இங்கே முடிச்சுட்டு போகிறவங்க எல்லாருமே ஒரு தொழிலாக எடுத்து இதை பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய முதல் குறிக்கோள். இது அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் நாங்கள் அமைச்சு தரோம். இந்த ஃபேஷன் டிசைனிங் அப்படின்றது யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? இது இருக்க ஸ்கூல் கோயிங், காலேஜ் கோயிங் இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி பார்க்க பண்ணக்கூடியது ஃபேஷன் டிசைனிங். டிராயிங் வரையறவங்களுக்கா இல்லை அந்த மாதிரி ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனாக இருக்கு. ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு போனீங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து சொந்தமாகவே வந்து தெரியும் ஒரு தொழில் எடுத்துகிட்டு கிரியேட்டிவிட்டி, ஓன் கிரியேட்டிவிட்டி. அவங்களுடைய ட்ரெஸ் அவங்க வந்து பண்ணிக்கிறதுக்கு ஒரு டெய்லர்ஸ்ட்டை போகும்போது நம்ம சொல்கிறது தான் அவங்க பண்ணி தருவாங்க. ஒரு ஃபேஷன் டிசைனர்ஸ் அப்படின்றது புதுசான டிசைன் வந்து உருவாக்குறவங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்குமே ஒரு ஆர்வம்ன்றது இருக்கும், நான் இது பண்ணணும், வாழ்க்கையில் வந்து முன்னேறணும், நமக்குன்னு ஒரு இது கொண்டு வரணும், வீட்லேருந்தே பண்ணணும், வெளியில் போய் வேலைக்கு போய் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃபேஷன் டிசைனிங் படிக்கலாம். நடந்துட்டு சாட்டர்டேஸ் மட்டும்தான் கிளாஸ் நடக்கும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கிளாஸ் இருக்கும் அவங்களுக்கு. அதுல ஹேண்ட் எம்ப்ராய்டரி வரும், பேட்டர்ன் மேக்கிங் வரும், சூவிங்ல லேடிஸ் கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் தப்பாங்க, கிட்ஸ் கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் தப்பாங்க. இவ்வளவு கம்மி அமௌண்ட்ல ஃபேஷன் டிசைனிங் படிக்க முடியாது. நம்ம அதை வந்து ஒரு ரெகுலர் கோர்ஸா டெய்லி எடுத்துட்டு வர்றவங்களுக்காக உள்ளதுக்கு ஸ்பெஷல் கேட்டகரிஸ் தனியா இருக்கு. இல்ல, ரொம்ப தேவையே கிடையாது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப தேவையப்படாது உங்களுக்கு மெட்டீரியலுக்கு. ரொம்ப போனீங்க அப்படின்னா கூட 2000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய்க்கு மேல மெட்டீரியல்ஸ் தேவையே கிடையாது உங்களுக்கு. இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்றது தனியார்ல கிடைக்குமா இல்ல கவர்மெண்ட்ல கிடைக்குமா இல்லாட்டி செல்ஃப் எம்ப்ளாய்ட் மாதிரி நம்மளா உருவாக்கலாம்? எல்லாமே இருக்கு இதுல. கவர்மெண்ட் அப்படின்றது நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறீங்க ஃபேஷன் டிசைனிங்ல அப்படின்னு எடுத்தீங்கன்னாவே எம்ப்ளாய்மெண்ட்ல நீங்க பதிவு பண்ணலாம். பதிவு பண்ணி கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு முகாம் நடத்துறாங்க, அதுல போய் நீங்க கலந்துக்கலாம். கார்மெண்ட் கம்பெனியில் இருக்கவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க, இல்லை பொட்டிக் கம்பெனிஸ் வச்சிருப்பாங்களே, பொட்டிக் ஷாப்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க. சொந்தமாக தொழில் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ வரைக்கும்னு சொல்ல முடியாது, எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். மினிமம் அப்படின்னு மினிமம் அப்படின்னு சொன்னீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10,000 to 15,000 வரைக்கும் வீட்லேருந்தே பண்ணலாம். சாதாரணமாகவே நம்மளே வீட்டுல வச்சு பண்றோம், எந்த விதமான ரெண்டல் எதுவும் கொடுக்கல, நமக்கு ஒரு ஸ்டாஃப் கிடையாது, நம்மளே பண்ண போறோம் அப்படின்னா குறைஞ்சது 10,000 to 15,000 வரைக்கும் வீட்டுல இருந்தே பண்ணலாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் இல்ல, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் சொல்லி கொடுத்தா கூட போதும் அடுத்தவங்களுக்கு. நம்ம படிச்சதா ஒரு நாளைக்கு கண்டிப்பா கண்டிப்பா மேக்கர்ஸ் நாங்க. நிறைய பேர் இருக்காங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கடலூர்ல படிச்சவங்க இருக்காங்க, காரைக்கால்ல இருந்து படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க இடத்துல ஸ்னேகம் புட்டிக் அப்படின்றதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட், ஐரிஸ் ஃபேஷன், அப்புறம் ஜேஜே ஃபேஷன் இன்ஸ்டிடியூட், இவங்க எல்லாம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ நீங்க பேசிக் எந்த ஊர் மேடம்? நான் தஞ்சாவூர். தஞ்சாவூர். இப்போ ஒரு சாதனை பெண்மணியா இருக்கீங்க,
இந்த துறையில பல பேர் உருவாக்குறீங்க. அப்ப நீங்க சாதனை பெண்மணி தான். தேங்க் யூ. எப்படி இந்த லைனுக்கு வந்தீங்க? நான் இது முடிச்சது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு லேபர் வெல்ஃபேர் மூலியமா தான் நான் படிச்சது. முதல்ல டெக்னிக்கல் எஜுகேஷன் படிச்சேன். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில நான் பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங், எம்எஸ்சி ஃபேஷன் டிசைனிங் முடிச்சேன். முடிச்சுட்டு நமக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம், என்னோட பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, அதனால நமக்குன்னு ஒன்று தேவை, நம்ம அடுத்து நம்ம நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நிறைய பேருக்கு சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக இதுக்குள்ள வந்து நம்ம ஆரம்பிச்சோம். 2013ல நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். நன்றி மறந்தவங்க அதிகமா இல்ல நன்றி உள்ளவர்கள் அதிகமா? நன்றி உள்ளவர்கள் தான் அதிகம். மறந்தவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், நன்றி உள்ளவர்கள் நிறைய. மேடம், இந்த சக்சஸ் ஆவறது காரணம் நீங்க தான், நம்ம இன்ஸ்டிடியூட்ல படிச்சதுனால தான் அப்படினு சொன்னா உண்டா? ஒருத்தர் இல்ல, இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் சொல்லிருக்காங்க. எங்களோட இதுல வந்து ஃபீட்பேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் யாருமே போனது இல்லைங்க, படிச்சுட்டு சும்மா இருந்ததே கிடையாது. பிள்ளைங்க சொந்தமா வீட்டுல பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நாங்க அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். இப்ப டிப்ளமோ மத்தபடி டெய்லரிங் வர்றாங்க அப்படின்னா 2 மாசம் வந்துட்டு போயிடுவாங்க. டிப்ளமோ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட நம்ம கிட்ட இருப்பாங்க. சோ அதனால அவங்க பேரும் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நம்ம இந்த 8 வருஷம் ரன் பண்றதுனால யார் யார் படிச்சாங்க, எந்த பேட்ச்ன்றது நமக்கு தெரியும். சோ அவங்க என்ன பண்றாங்கன்றது ஃபீட்பேக் பாத்துக்கிட்டே தான் இருப்போம் நம்ம. இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இதுல ஃபோக்கஸ் பண்றாங்க. கண்டிப்பா 10th முடிச்சவங்களே பண்ணலாம் அது. ரொம்ப வந்து ஒரு டிகிரி முடிச்சவங்க தான் ஃபேஷன் டிசைனிங் பண்ணணும்னு கிடையாது. 10th பாஸ்ட் ஆயிருந்தாவே போதும், தாராளமா அவங்க வந்து டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங் படிக்கலாம். +2 முடிச்சிட்டாங்கன்னா பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங், அதுக்கப்புறம் எம்எஸ்சி ஃபேஷன் டிசைனிங், அந்த மாதிரி போகலாம். அதுல இல்ல, நம்ம வந்து டிப்ளமோ கோர்சஸ் எடுத்துட்டு இருக்கோம். டிப்ளமோ கோர்சஸ் சர்டிபிகேட் கோர்ஸ் எடுத்துட்டு 10th பாஸ் பாஸ் மட்டும்தான் சார். சர்டிபிகேட் கோர்ஸ்க்கு வந்து ஃபெயில் ஆகுனா ப்ராப்ளம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் போதும் சர்டிபிகேட் கோர்ஸுக்கு. 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ்க்கு 10th பாஸ் ஆகிருந்தா மட்டும்தான் அட்மிஷன். இங்க யாராவது ஏழ்மையா இருந்து ஜாயின் பண்ணி, மேடம் இன்னைக்கு ஃபேமிலியா வந்து நான் தான் தூக்கி நிறுத்துறேன் அப்படின்னு சொன்ன உண்டு இருக்காங்க. கணவனால கைவிடப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. ரொம்ப ஏழைப்பட்டவங்களுக்கு வந்து நாங்க வந்து ஃப்ரீயா கிளாஸ் எடுக்கிறோம். அவங்களுக்கு பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி சார்ஜ் பண்ற 4,050 மட்டும் தான் வாங்குவோம். நம்ம பேமெண்ட் இருக்காது அவங்களுக்கு. ஃப்ரீ கிளாஸஸ் அவங்களுக்கு எடுக்கிறோம். நம்ம மெட்டீரியல்ஸும் நாங்களே ப்ரொவைட் பண்றோம். இப்போ இந்த இடம் தான் இப்போ நீங்க பர்மனன்ட் இடமா? ஆமா, இப்போதைக்கு இந்த இடத்துல தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் கிளாஸ். முகப்பேர் எந்த லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு? முகப்பேர் வெஸ்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்து ரோட், பாரதி சாலையில இருக்கு. பாரதி சாலை நியர்பை லேண்ட்மார்க். லேண்ட்மார்க் இண்டஸ்இன் பேங்க்குக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கு. இதே ரோட்ல மசூதி இருக்கு, இபி ஆபீஸ் இருக்கு, பக்கத்துல இருக்கு. மண்டே டு ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்கும். ரெகுலர் கிளாஸஸ் இருக்கவங்களுக்கு மண்டே டு சாட்டர்டே இருக்கும், ஃப்ரைடே இருக்கும். சாட்டர்டே அன்னைக்கு வந்து இந்த தமிழ்நாடு ஓபன் ஸ்டிக்காக தனியா என்ரோல் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு சாட்டர்டே மட்டும் வரும். ஒர்க்கிங் பீப்புள் இருப்பாங்க, சில டாக்டர்ஸ் ப்ரொஃபசர்ஸ், அவங்க எல்லாம் வந்து ஒரு சேஞ்ச் வேணும் எனக்கு, அதுக்காக நான் ஒரு கிளாஸஸ் வரேன், பார்ட் டைமா வரேன் அப்படின்றவங்க சண்டேஸ் வருவாங்க. சண்டேஸ் 10 to 1. ஒருத்தவங்க வந்து இங்க வந்து நம்ம கிட்ட ஜுவல்லரி மேக்கிங் எல்லாம் கிளாஸ் எல்லாம் படிச்சிருக்காங்க. மிஷின் எம்ப்ராய்டரி இல்ல, ஐ டிஃபெக்ட் அவங்களுக்கு வந்து ஜுவல்லரி மேக்கிங் ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல, கேர் வயர்ல கோக்குறது தான், அதனால ஈஸியா பண்ணாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டு கொலுவுக்கு எல்லாம் வந்து அதை கிஃப்டா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்குமே. கண்டிப்பா கண்டிப்பா. கவர்மெண்ட்ல படிக்கிறதுக்கு வித்தியாசம் அப்படின்னு எதுவும் கிடையாது உங்களுக்கு. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு டிராயிங் ஒண்ணு போட்டு குரூப்பா கிளாஸ் எடுத்துருவாங்க கவர்மெண்ட்ல, அதை பார்த்து பண்ணணும். இங்க அப்படி கிடையாது, நம்ம பிள்ளைங்களுக்கு இண்டிவிஜுவல், ஆமா 1 to 1 கிளாஸ் தான் இங்க. குரூப்பா கிளாஸ் அப்படின்றது நாங்க தியரி மட்டும்தான் எடுக்கிறோம். ப்ராக்டிக்கல் அப்படின்றதெல்லாம் நாங்க குரூப் கிளாஸஸ் எடுக்கிறது இல்லை. ஏன்னா சில பேருக்கு வந்து வீட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும், வர முடியாது, அந்த கிளாஸ் ஸ்கிப் பண்ணக்கூடாது இல்லையா அவங்க. அதனால எதுல அவங்க முடிச்சிருக்காங்களோ அதுல இருந்தே கண்டினியூட்டி தான் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. கண்டிப்பா 100%. அவங்க வந்து பேசிக் டெய்லரிங் வந்தாலும் சரி, இல்ல அட்வான்ஸ் டெய்லரிங் வந்தாலும் சரி, இல்ல 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் எடுத்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். காமன் ட்ரீட்மெண்ட் தான். பார்ஷாலிட்டிஸ் எதுவுமே இங்க பார்க்க மாட்டோம். யாராவது மீடியாவுல போய் சக்சஸ் ஆயிருக்காங்களா? மீடியாவுக்கு நம்ம இதுல யாரும் இங்க சப்போர்ட் பண்ணல. நாங்க எடுக்கிறது ஃபேஷன் டிசைனிங் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா அவங்க பண்றதுக்காகவும் அடுத்த லெவலுக்கு அவங்க போறதுக்காக தான். மீடியா சைடுல யாரும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போகல. இப்போ வர்றவங்க கொஞ்சம் இது எப்படி இருக்குமோ தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்ப நீங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹோப் கொடுப்பீங்க?
இங்கே உள்ள வந்தோடனே அவங்க முதல்ல ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம், கோர்ஸ்ல தான் இருக்க போது உங்களுக்கு இத்தனை மணி நேரம் கிளாஸ் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் காட்டுவோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு காட்டுவோம், ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கும் அதெல்லாம் போய் காட்டுவோம். அவங்களுக்கு காட்டிட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்குவாங்க. விமென்ஸ் ஹாஸ்டல் இருக்கு, அங்க தங்கிக்கலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ ஃபுட் ஃபெசிலிட்டியோட அந்த ஹாஸ்டலும் இங்கே அவைலபிள் இருக்கும். அவங்க சந்தியா 2020 பேட்ச் அவங்க அகாடமிக் இயரில். ஸோ கோர்ஸோட எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, பட் சிலபஸ் கொஞ்சம் கவர் பண்ண முடியாததுனால இப்போ அவங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் கிளாஸஸ். இன்னைக்கு அவங்க வந்து அவங்களுடைய ஜூனியர்ஸ்க்காக மிஷின் மெக்கானிசம் பற்றி இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 21 பேட்ச்க்காக மிஷின் மெக்கானிசம் எப்படி மிஷின் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக அவங்க இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வந்து தீபா லக்ஷ்மி போனது வந்து விமென்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக நம்ம காம்படிஷன் வச்சுருந்தோம். அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க, ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணது இவங்க தான், அனோஜா, சத்யபிரியா, பாண்டிச்செல்வி, ஸ்ரீஷா, கார்த்திகா. ஸோ இவங்க எல்லாருமே இப்போ இருக்கிற 21 பேட்ச்ல இருக்கிறவங்க ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க வந்து லேடிஸ் கார்மெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நேற்று தான் இவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரும் இங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. விமென்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக பிள்ளைங்க பண்ண காம்படிஷன். இவங்க எல்லாரும் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் பண்ணவங்க. இது வந்து மிஷின் எம்ப்ராய்டரி, இது ரெண்டும் இதெல்லாம் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் வார்லி ஆர்ட்ன்ற டைட்டில் கொடுத்துருந்தோம். அப்போ வந்து 6 மந்த் ஃபேஷன் டிசைனிங் பண்ணவங்க இதை ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து இதை சப்மிட் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ஆரி எம்ப்ராய்டரி. ஸோ ஆரி எம்ப்ராய்டரியில் பேசிக் அட்வான்ஸ் இதெல்லாம் இருக்குது, தனித்தனியாக இருக்குது. அவங்க வந்து கட் ஒர்க் தீம் கொடுத்துருந்தோம், அந்த தீமை வச்சு அவங்க அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என் பேர் தீபலக்ஷ்மி, சென்னை ஃபேஷன் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஸ்டார்டிங் சேரும் போது எனக்கு ஒரு ஸ்டிச் கூட பண்ண தெரியாது. இங்கே வந்து சேர்ந்தது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. நல்லா இப்போ நல்லாவே ஸ்டிச் பண்ணுறேன், ஆர்டர்ஸை எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். கோச்சிங் இங்கே வந்து ரொம்ப அழகாகவே சூப்பராக சொல்லித்தராங்க. மற்ற இடத்த விட இங்கே மற்ற இடத்த நான் பார்த்தேன், ஆனால் அங்கெல்லாம் எனக்கு செட் ஆகலை. இங்கே சூப்பராக சொல்லித்தராங்க சொல்லிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். மேம் வந்து எல்லாருக்கிட்டேயும் தனித்தனியாக தான் சொல்லித்தருவாங்க, எல்லாரையும் ஒன்றா சொல்லித்தர மாட்டாங்க. புரிகிற வரைக்கும் சொல்லித்தருவாங்க, நம்ம எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லித்தருவாங்க. என் பேர் சந்தியா, சென்னை ஃபேஷன் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன். இன்ஸ்டியூட்டு வந்து எனக்கு இந்த இன்ஸ்டியூட் பற்றி தெரியாது, இவங்களோட வெப்பேஜ் பார்த்து தான் நான் இங்கே ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது ஒரு பயம் இருந்தது, எப்படி டீச் பண்ணுவாங்க என்ன ஏதுன்ட்டு. பட் வந்து உள்ளே வரும்போதே நல்லா ஃப்ரெண்ட்லியான கோச்சிங் இருந்தது, நல்லா அட்மாஸ்பியர் இருந்தது, சொல்லித்தரவங்களும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கவே நம்மளோட எல்லா எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி அவங்க நம்மளோட டவுட்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட கேட்கும் போது அவங்க கிளியராக கிளியர் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு மிஷின் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் என்ன ஏது எதுவுமே தெரியாமல் தான் ஜாயின் பண்ணேன். போக போக வந்து நல்லா மிஷினில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நல்லாவும் லேர்ன் பண்ணேன். இப்போ வந்து ஆர்டர்ஸ்லாம் வெளில எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். டீச்சிங் வந்து பெஸ்ட்டாகவே இருக்குது, நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. எனக்கு கார்மெண்ட்ஸ் பற்றி அவ்வளோவா நாலேஜ் இல்லை, இங்கே வந்து தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். மேம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே சொல்லிட்டு எவ்வளோ வாட்டி கேட்டாலும் செலிக்காமல் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அண்டு மேம் நல்லா ஃப்ரீயாக, ஐ மீன் ஒரு 100 times கேட்டாலும் சொல்லி கொடுப்பாங்க. எனக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது மேம் கூட மூவ் ஆகுறதுக்கு. அண்ட் அப்பாவும் அதே பிஸ்னஸ் இதில் இருக்கிறதால நானும் இதே ஃபீல்டுக்கு வந்துட்டேன். அண்ட் இது நல்லா யூஸ்ஃபுல் தான், எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்க, நல்லா ஸ்கோப் இருக்குது. என் பேர் வந்து பாண்டிச்செல்வி, நான் இங்கே சென்னையிலேருந்து தான் படிக்க வந்திருக்கேன். எனக்கு இந்த இன்ஸ்டியூட் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வெப்சைட்டில் பார்த்து அப்படி தான் லைக் இந்த மாதிரி வந்தேன். அதே மாதிரி இங்கே வந்து எப்படின்னா டீச்சிங் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினதை விட ஒரு படி இங்கே மேலே தான் இருக்குது. நான் நிறைய இடத்துல பார்த்தேன், எனக்கு இங்கே செட் ஆச்சு, அதனால் நான் இங்கே வந்து சேர்ந்திருக்கேன். ப்ளஸ் வந்து இங்கே மேம் வந்து எப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இவங்க வந்து இவங்ககிட்ட டவுட்ஸ் கேட்கலாமா, இன்னொரு வாட்டி போய் கேட்டால் திட்டுவாங்களா அப்போல்லாம் நினச்சி ரொம்ப தயங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே சொல்லி கொடுக்குறாங்க. ப்ளஸ் நான் இப்போ வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணி 3 months ஆகுது. இவங்க ஹேண்ட் எம்ப்ராய்டரி அதுலேருந்தே நான் கற்றுக்கிறனால நான் இப்போ வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியிலே பண்ணி கொடுத்து நானும் இப்போ ஏர்ன் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது எல்லோரும். லைக் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஃப்யூச்சர் வந்து லைக் இந்த ஃபேஷன் டிசைனிங்கில் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய பேர் வந்து அனோஜா. லேடிஸ் கார்மெண்ட்ஸ் கற்றுக்கிறதுக்காக ஜாயின் பண்ணி 2 days தான் ஆகுது. ஒரு கூகுளில் போய் சர்ச் பண்ணி நான் இந்த ஃபேஷன் டெக்னாலஜிக்கு வந்து. என் பேர் ஃபர்ஹானா பானு, நான் இங்கே ரிசப்ஷனிஸ்ட் நான் 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போது நான் 10th படிச்சிருக்கேன்.
இருந்தாலும் வயசு வித்தியாசம் எதுவும் தேவையில்லைம்மா, நீங்களும் டிப்ளமா படிங்க, அப்போ தான் உங்களுக்கும் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னு சொன்னதுனால மேம் இப்போ தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த வருஷத்துக்கு 2021 பேஸில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லைன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. நான் எத்தனை வாட்டி அவங்க கேட்டாலும், நாங்கள் சலிக்காமல் என்ன இருக்கோ அவங்களுக்கு எத்தனை வாட்டி இருந்தாலும் சரி நாங்கள் புரியற மாதிரி அவங்களுக்கு சொல்கிறோம். அதனால் இங்கே படிக்கிற பசங்க பயம் இல்லாமல் வெளியே போயும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து அவங்களாவே இதுவாக இன்ஸ்டியூட் மாதிரி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களின் சென்னை ஃபேஷன் இன்ஸ்டியூட் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Happy New Year!